ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணி பெண்கள் அவங்களோட குழந்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமானது குழந்தையோட எடை. ஒவ்வொரு வாரமும் குழந்தையோட எடையோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் எந்த வாரத்தில் இருக்கிறீங்க, உங்கள் குழந்தையோட எவ்வளோ எடை இருக்குன்னு உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் செக் பண்ணுங்கள். நான் 8வது வாரத்தில் இருந்து 40 வாரங்கள் வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் குழந்தையோட எடை எவ்வளோ இருக்கணும், குழந்தையோட உயரம் எவ்வளோ இருக்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். வளரும் குழந்தை வந்து எந்த வாரத்தில் இருந்து குழந்தையோட எடை வந்து தெரிய ஆரம்பிக்கும்னா, கரு வந்து நல்லா உங்களுடைய கர்ப்பப்பையில் பதிஞ்சு வளர ஆரம்பித்ததுல இருந்து, அதாவது 8வது வாரத்தில் இருந்தே குழந்தையோட எடை வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளுக்கு 8வது வாரத்தில் இருந்தே குழந்தையோட எடையை வந்து நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 5வது மாதத்தில் இருந்து நம்மளுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் 8வது வாரத்தில் இருந்து குழந்தையோட எடை எவ்வளோ இருக்கும், ஒவ்வொரு வாரமும் குழந்தையோட எடை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 8வது வாரத்தில் குழந்தையோட எடை எவ்வளோ இருக்கும்னா, 1 கிராம் வந்து குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் வந்து 1.6 சென்டிமீட்டர், அதாவது 1.6 சென்டிமீட்டர் அதோட உயரம் இருக்கும். இது வந்து எக்ஸாக்டாக இருக்கணுமானா ஒரு அப்ராக்சிமேட்டடாக தான் இது, ஒரு ஆவரேஜின் வெயிட்னு கூட இதை நம்ம வச்சுக்கலாம். 9வது வாரத்தில் குழந்தையோட எடை எவ்வளோ இருக்கும்னா 2 கிராமாக மாறும். அதோட லென்த் பார்த்தோன்னா 2.3 சென்டிமீட்டராக அதோட உயரம் இருக்கும். 10வது வாரத்தில் 4 கிராமாக குழந்தையோட எடை வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதோட லென்த் நம்ம பார்த்தோன்னா 3.1 சென்டிமீட்டராக அதோட உயரம் வந்து இருக்கும். 11வது வாரத்தில் 7 கிராமாக குழந்தையோட எடை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதோட உயரம் பார்த்தோன்னா 4.1 சென்டிமீட்டராக அதோட உயரம் வந்து இருக்கும். 12வது வாரத்தில் குழந்தையோட எடை வந்து 14 கிராமாக மாறிடும். அதோட உயரம் பார்த்தோன்னா 5.4 சென்டிமீட்டராக அதோட உயரம் வந்து இருக்கும். 13 வாரங்களில் குழந்தையோட எடை எவ்வளோ இருக்கும்னா 23 கிராம் குழந்தையோட எடை இருக்கும். அதோட லென்த் நம்ம பார்த்தோன்னா 7.4 சென்டிமீட்டர் அதோட லென்த் இருக்கும். 14வது வாரத்தில் 43 கிராம் வந்து குழந்தையோட எடை வந்து இருக்கும். அதோட லென்த் நம்ம பார்த்தோன்னா 8.7 சென்டிமீட்டர் அதோட உயரம் வந்து இருக்கும். 15வது வாரத்தில் 70 கிராம் குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் நம்ம பார்த்தோன்னா 10.1 சென்டிமீட்டர் அதோட உயரம் இருக்கும். 16 வாரங்களில் குழந்தையோட எடை வந்து 100 கிராமாக மாறிடும். அதோட உயரம் நம்ம பார்த்தோன்னா 11.6 சென்டிமீட்டராக குழந்தையோட உயரம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 17வது வாரத்தில் 140 கிராமாக குழந்தையோட எடை இருக்கும். 13 சென்டிமீட்டர் குழந்தையோட உயரம் வந்து இருக்கும். நார்மலாக நம்மளுக்கு வந்து 3வது மாத ஸ்கேன் நம்ம பார்த்தோன்னா 11வது வாரத்தில் இருந்து 16வது வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்கேன் வந்து பார்த்துருவாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டலில் என்டி ஸ்கேன்லேயே வந்து குழந்தையோட எடையை வந்து மென்ஷன் பண்ணலாம். மேபி நீங்கள் 12வது வாரத்துலேயோ 13வது வாரத்துலேயோ 14வது வாரத்துலேயோ நீங்கள் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா 43 கிராம் வரைக்குமே குழந்தையோட எடை வந்து இருக்கும். 8வது வாரத்தில் குழந்தையோட எடை வந்து 190 கிராமாக மாறும். அதோட உயரம் வந்து 14.2 சென்டிமீட்டராக அதோட உயரம் இருக்கும். 19வது வாரத்தில் குழந்தையோட எடை வந்து 240 கிராமாக இன்க்ரீஸ் ஆகும். அதோட உயரம் நம்ம பார்த்தோன்னா 15.3 சென்டிமீட்டராக அதோட உயரம் இருக்கும். 20வது வாரத்தில் குழந்தையோட எடை வந்து 300 கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதோட உயரம் நம்ம பார்த்தோன்னா 25.6 சென்டிமீட்டர் அதோட உயரம் வந்து இருக்கும். 21வது வாரத்தில் குழந்தையோட எடை வந்து எவ்வளோ இருக்கும்னா 360 கிராம் குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் நம்ம பார்த்தோன்னா 26.7 சென்டிமீட்டர் அதோட உயரம் வந்து இருக்கும். 22வது வாரத்தில் 2வது வாரத்தில் குழந்தையோட எடை எவ்வளோ இருக்குன்னா 430 கிராம் குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் நம்ம பார்த்தோன்னா 27.8 சென்டிமீட்டர் அதோட உயரம் இருக்கும். 23வது வாரத்தில் 500 கிராம் வந்து குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் நம்ம பார்த்தோன்னா 28.9 சென்டிமீட்டர் அதோட உயரம் இருக்கும். 8வது வாரத்தில் குழந்தையோட எடை எவ்வளோ இருக்கும்னா 600 கிராம் வந்து குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் நம்ம பார்த்தோன்னா 30 சென்டிமீட்டர் அதோட உயரம் இருக்கும். 25வது வாரத்தில்
660 கிராம் குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் நம்ம பார்த்தோம்னா 34.6 சென்டிமீட்டர் அதோட உயரம் இருக்கும். 26வது வாரத்தில் 760 கிராம் குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் வந்து 35.6 சென்டிமீட்டர் அதோட உயரம் வந்து இருக்கும். அதுவே 27வது வாரத்தில் 875 கிராம் குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் பார்த்தோம்னா 36.6 சென்டிமீட்டர் அதோட உயரம் இருக்கும். 28வது வாரத்தில் நம்மளுக்கு 1 கிலோ கிட்ட வந்து குழந்தையோட எடை வந்து இருக்கும். 37.6 சென்டிமீட்டர் அதோட உயரம் வந்து இருக்கும். 29வது வாரத்தில் 1 கிலோ 200 கிராம் வந்து குழந்தையோட எடை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதோட உயரம் நம்ம பார்த்தோம்னா 38.6 சென்டிமீட்டர் வந்து அதோட உயரம் வந்து இருக்கும். இதுக்கடுத்து வாரங்களில் வந்து 200ல இருந்து 300 கிராம் வரைக்குமே குழந்தையோட எடை வந்து அதிகரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நிறைய பெண்கள் வந்து எடை கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து 29வது வாரத்துக்கு அடுத்து கூட நம்ம குழந்தையோட வெயிட்டை வந்து ஈஸியாகவே இன்க்ரீஸ் பண்ணலாம். 30 வாரங்கள் உங்களுக்கு ஆயிருக்குன்னா உங்களுக்கு குழந்தையோட எடை எவ்வளோ இருக்கணும்னா 1 கிலோ 300 கிராம் வந்து குழந்தையோட எடை இருக்கணும். அதோட உயரம் நம்ம பார்த்தோம்னா 39.9 சென்டிமீட்டர் அதோட உயரம் இருக்கணும். 31வது வாரத்தில் 1.5 கிலோ குழந்தையோட எடை இருக்கணும். அதோட உயரம் நம்ம பார்த்தோம்னா 41.1 சென்டிமீட்டர் அதோட உயரம் இருக்கணும். 32வது வாரத்தில் குழந்தையோட எடை வந்து 1 கிலோ 700 கிராம் வரைக்குமே குழந்தையோட எடை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதோட உயரம் பார்த்தோம்னா 42.4 சென்டிமீட்டர் அதோட உயரம் வந்து இருக்கும். 1 கிலோ 900 கிராம் வந்து குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் பார்த்தோம்னா 43.7 சென்டிமீட்டர் அதோட உயரம் இருக்கும். 34வது வாரத்தில் 2 கிலோ 100 கிராம் குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் நம்ம பார்த்தோம்னா 45 சென்டிமீட்டர் அதோட உயரம் இருக்கும். 35வது வாரத்தில் 2 கிலோ 400 கிராம் குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் பார்த்தோம்னா 46.2 சென்டிமீட்டர் அதோட உயரம் இருக்கும். 36வது வாரத்தில் 2 கிலோ 600 கிராம் குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் நம்ம பார்த்தோம்னா 47.4 சென்டிமீட்டர் அதோட உயரம் வந்து இருக்கும். 37வது வாரத்தில் 2 கிலோ 900 கிராம் வந்து குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் நம்ம பார்த்தோம்னா 48.6 சென்டிமீட்டர் அதோட உயரம் வந்து இருக்கும். 38வது வாரத்தில் 3 கிலோ 100 கிராம் குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் நம்ம பார்த்தோம்னா 49.8 சென்டிமீட்டர் அதோட உயரம் இருக்கும். 39வது வாரத்தில் குழந்தையோட எடை எவ்வளோ இருக்கும்னா 3 கிலோ 300 கிராம் குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் நம்ம பார்த்தோம்னா 50.7 சென்டிமீட்டர் அதோட உயரம் இருக்கும். 40 வாரத்தில் குழந்தையோட எடை எவ்வளோ இருக்கும்னா 3 கிலோ 500 கிராம் குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் பார்த்தோன்னா 51.2 சென்டிமீட்டர் அதோட உயரம் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு 41 வாரங்கள் கழித்து கூட குழந்தை வந்து பிறக்கும். அதாவது 41வது வாரத்துலேயும் இல்லை 42வது வாரத்தில் கூட குழந்தை பிறக்கலாம். இப்போ மேபி உங்களுக்கு 41வது வாரம் வரைக்குமே குழந்தை உங்கள் வயிற்றில் இருந்ததுன்னா குழந்தையோட எடை எவ்வளோ இருக்கணும்னா 3 கிலோ 600 கிராம் வந்து குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் பார்த்தோன்னா 51.5 சென்டிமீட்டர் அதோட உயரம் இருக்கும். 42வது வாரத்தில் 3 கிலோ 700 கிராம் வந்து குழந்தையோட எடை இருக்கும். அதோட உயரம் பார்த்தோம்னா 51.7 சென்டிமீட்டர் அதோட உயரம் வந்து இருக்கும். நிறைய பெண்கள் வந்து கேட்டிருந்தாங்க எந்த வாரத்தில் எவ்வளோ எடை இருக்குன்னு. நான் வந்து 8 வாரங்களில் இருந்து 42 வாரங்கள் வரைக்குமே குழந்தையோட எடையும் அதோட உயரமும் சொல்லியிருக்கேன். எக்ஸாக்டாக இந்த எடை தான் இருக்கணுமானா கண்டிப்பாக கிடையாது. நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே நிறைய பெண்களுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 200 போட்டிருக்கலாம், 250 போட்டிருக்கலாம், 50 100 கூட போட்டிருந்துருக்கலாம். உங்களுக்கு வந்து குழந்தையோட எடை வந்து 200 கிராம் குறை அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ உங்கள் நீங்கள் எந்த வாரத்தில் இருக்கீங்களோ உங்களோட குழந்தையோட எடை வந்து இந்த எடைக்கு வந்து ஒரு ஓரளவாவது இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். நிறைய பெண்கள் 32 வாரங்கள் 33 வாரங்கள் ஆகியுமே எனக்கு குழந்தையோட எடை வந்து 1300 1400 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நார்மலாக 36 வாரங்கள் ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு குழந்தையோட எடை வந்து 2.5 கிலோக்கு மேலே இருக்கணும். அட்லாஸ்ட் 2 கிலோ 400 கிராம் ஆகுது நம்ம குழந்தையோட எடை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் குழந்தை வந்து ரொம்ப ஹெல்தியாக இருக்குன்னு அர்த்தம். நிறைய பெண்கள் குழந்தையோட எடை அதிகரிக்கிறதுக்கு நிறைய உணவுகள்லாம் எடுத்துக்குவாங்க. ஆனால் ஒரு சில உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டாலே ஈஸியாகவே குழந்தையோட எடையை வந்து அதிகரிக்கலாம். அது என்னென்ன உணவுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முருங்கைத்தலை கஷாயம் இது ரொம்பவே முக்கியமானது. இது உங்களோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாது, குழந்தையோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா இது நம்ம பாடியில் இருக்கிற ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் பொழுது நம்மளுக்கு ஈஸியாக குழந்தையோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி தான் அத்திப்பழம், கருப்பு உலர் திராட்சை, உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலாட்டி கூட கொய்யாப்பழமும்
வாழைப்பழமும் நீங்கள் சாப்பிட்டாலே போதும். வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் கிடச்சதுன்னா ரொம்பவே நல்லது. செவ்வாழைப்பழம் அதுவும் நம்மளோட குழந்தையோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இல்லை எனக்கு செவ்வாழைப்பழம் கிடைக்கலன்னா நார்மலாக பச்சை வாழைப்பழமோ இல்லை மஞ்சள் வாழைப்பழமோ, சின்ன வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய வாழைப்பழம்னா டெய்லி ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க. பால் வந்து எடுத்துக்கோங்க. பால் அதிகமான கால்சியம் அண்டு நிறைய ப்ரோட்டீன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுவும் நம்மளோட குழந்தையோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். வாரத்தில் ஒரு நாளோ இரண்டு நாளோ முடிஞ்சால் டெய்லி கூட கீரை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக குழந்தையோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. சுகர் இருந்தால் அவங்க மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோட ப்ரெக்னன்சி டைமில் நான் ஒரு ஃபோர்த் மந்தில் இருந்தே நான் பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட் ஜூஸ் வந்து நான் வந்து பீட்ரூட் அப்படியே தோலை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அப்படியே நான் அரைச்சிருவேன். அரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு லெமன் அரை லெமன் வந்து நல்லா புழிஞ்சிட்டு அப்படியே குடிச்சிருவேன். நான் வந்து சுகரோ எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். அதுவே வந்து நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். லெமன் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா ஃப்ளேவராகவே இருக்கும். இது வந்து பெண்களுக்கு பீட்ரூட்டே வந்து பிடிக்காது, அவங்கெல்லாம் மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு பீட்ரூட் சாப்பிட்டாலே வாமிட் வர மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இல்லை எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பீட்ரூட் பிடிக்காதுங்கிறவங்க எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. சுகர் இருந்தால் அவங்களும் கேட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மாதுளம்பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. உங்களால் என்ன பழங்கள் சாப்பிட முடியுதோ அதிகமாக எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பவுலில் நிறைய பழங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்னுமே ரொம்பவே நல்லது. குழந்தைக்கும் ஈஸியாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு சிலர்லாம் வந்து ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடாம கொஞ்சமாக காலைல டிஃபன் எடுத்துக்கோங்க. ஒரு 11 மணிக்கு ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. 12 மணிக்கு ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 1 மணிக்கோ இல்லை 1:30க்கோ வந்து நல்லா சாப்பிடுங்க. அதுக்கடுத்து வேற ஏதாவது சூப் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி மாற்றி மாற்றி நம்ம எடுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கும் போது ஈஸியாக நம்மளுக்கு டைஜஸ்டும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனையும் ஈஸியாக உருவாகாது. இந்த உணவுகளாக நம்ம எடுத்துக்கிட்டாலே ஈஸியாக நம்மளுக்கு குழந்தையோட வெயிட்டை வந்து ஒரே வாரத்தில் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்